ஷூ டிவி தமிழ் பெருமையுடன் வழங்குகிற ஸ்காலர்ஷிப் மாஸ்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறோம். நான் உங்களின் ஆசான் மதிராஜ். அன்பு செல்வங்களே, இன்றைய தினம் புலமை பரிசில் பரீட்சைக்கு உங்களுக்கு தேவைப்படுகிற நிறுத்தற்குறிகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வீடியோவுக்குள் செல்வதற்கு முதல், இன்றுதான் நீங்கள் ட்ரூ டிவி தமிழை முதன் முதலில் பார்க்கிற மாணவர்களாக பெற்றோர்களாக இருந்தால் மறக்காமல் ட்ரூ டிவி தமிழை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பு செல்வங்களே, வாக்கியம் ஒன்றினை எழுதுகின்ற பொழுது நிறுத்தற்குறிகள் பயன்படுத்தப்படுகின்றன. முதலில் அவை யாவை என்று பார்த்துவிட்டு பின்பு இது எங்கு எங்கு பயன்படுகிறது என்பதனை உதாரணத்தின் மூலமாக பார்ப்போம். முற்றுப்புள்ளி, காட்புள்ளி, வினாக்குறி, வியப்புக்குறி, மேற்கோட்குறி, அடைப்புக்குறி, இடையீட்டு கோடு, இவைதான் இந்த ஏழு நிறுத்தற்குறியீடுகளும். சரிதானே? முற்றுப்புள்ளி, காட்புள்ளி, வினாக்குறி, வியப்புக்குறி, மேற்கோட்குறி, அடைப்புக்குறி, இடையீட்டு கோடு. சரி, இனி உதாரணத்துடன் பார்ப்போம். முற்றுப்புள்ளி என்றால் என்ன? வாக்கியம் ஒன்றின் முடிவை காட்டுவது முற்றுப்புள்ளி. ஒரு வாக்கியத்தின் முடிவை காட்டுகிறது முற்றுப்புள்ளி. சரிதானே? இப்போ அதுக்கு உதாரணத்தை பார்ப்போம். அப்பா என்னை அழைத்து சென்றார். சென்றாருக்கு பின்னால் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கா இல்லையா? அடுத்து இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். மரப்பொந்துகளில் கிளிகள் வாழ்கின்றன. முடிஞ்சுது, அதனால் முற்றுப்புள்ளி. கிளியின் அலகு பலம் வாய்ந்தது. முற்றுப்புள்ளி. பெண்குயின்கள் பறவை இனத்தை சார்ந்தவை. நிறைவு ஊற்றுறது தானே வாசனம், அதனால் முற்றுப்புள்ளி. ஆதவன் ஓவியம் வரைகின்றான். முற்றுப்புள்ளி. ஆகவே ஒரு வாக்கியம் ஒன்றின் முடிவை காட்டுவது முற்றுப்புள்ளி. தெளிவாக விளங்குகிறதா பிள்ளைகளே? இனி அடுத்தது காட்புள்ளி பற்றி பார்ப்போம். காட்புள்ளி என்று சொல்லுகிற பொழுது சொற்களை தனித்தனியாகவோ அல்லது அடுக்கடுக்காகவோ பிரிக்கும் போது காட்புள்ளி இடுதல் வேண்டும். என்னண்டு? சொற்களை தனித்தனியாகவோ அல்லது அடுக்கடுக்காகவோ பிரிக்கும் போது காட்புள்ளி இடுதல் வேண்டும். இங்கே ஒரு உதாரணம் ஒன்று முகவரியிலே நான் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துகிறேன். பாருங்கள். திரு ஆனா அரங்கநாதன் காட்புள்ளி, பழமுதிர்ச்சோலை காட்புள்ளி, இலக்கம் 43 காட்புள்ளி, பொன்னம்பலம் வீதி காட்புள்ளி, அடியமலை காட்புள்ளி, யாழ்ப்பாணம் முற்றுப்புள்ளி. தெளிவாக விளங்குகிறதா பிள்ளைகளே? சரி, இந்த காட்புள்ளியை வந்து நாங்கள் கம என்று பேச்சு வழக்கு சொல்லியில் சொல்லுவோம். கம என்று சொல்லுவோம். இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஆரம்ப காலங்களில் போக்குவரத்திற்காக மாட்டு வண்டி காட்புள்ளி, குதிரை வண்டி காட்புள்ளி, யானை காட்புள்ளி, கழுதை காட்புள்ளி, ஒட்டகம் போன்றவற்றை பயன்படுத்தினர். இவ்வாறான வசன அமைப்புகளுக்கும் காட்புள்ளி பயன்படுகிறது. சரிதானே? அடுத்ததாக நாங்கள் வினாக்குறிகள் பயன்படுகிற இடங்களையும் வினாக்குறிகளுக்கு உதாரணங்களையும் பார்ப்போம். வினாக்குறி நாங்கள் எங்கே போட வேண்டும்? வாக்கியம் ஒன்று வினா வாக்கியமாக அமையும் சந்தர்ப்பத்தில் அவ்வாக்கியத்தின் இறுதியில் வினாக்குறி இடுதல் வேண்டும். எப்படி? ஒரு வாக்கியம் வினா வாக்கியமாக இருந்தால் அந்த வினா வாக்கியத்துக்கு இறுதியில் நாங்கள் வினா குறியீடு போட வேணும். சரிதானே? இப்போ உதாரணத்தை பார்ப்போம். இது ஒரு வேலையா?
ஏன் பேச மாட்டாய்? வெளியே விரியும், உள்ளே சுருங்கும், அது என்ன? இங்கே வந்தவர் யார்? கிராமங்கள் அழகானவையா? பிள்ளைகளே, பார்த்தீர்களா? வினாக்குறி வினாவினுடைய இறுதியிலே இங்கே போடப்பட்டிருக்கிறது, வருகிறது. எனவே வினாவொன்றினுடைய இறுதியிலே இந்த வினாக்குறி பயன்படுகிறது. இனி நாங்கள் வியப்புக்குறியை பற்றி அறிந்து கொள்வோம். வியப்பு, மகிழ்ச்சி, அச்சம், வெறுப்பு, இரக்கம் போன்ற உள் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் விழித்து பேசவும் வியப்புக்குறி பயன்படுகிறது. சரிதானே? வாக்கியத்தின் வியப்புக்குரிய அல்லது உணர்ச்சிக்குரிய சொற்களை பயன்படுத்துகிற பொழுது வியப்புக்குறி வந்து போட வேணும். இனி நாங்கள் உதாரணங்கள் ஒரு சில பார்ப்போம். பிள்ளைகளே, வியப்புக்குறி இட வேண்டிய இடங்களை பார்ப்போம். எவ்வளவு பெரிய மலை! வியப்புக்குறி அமைந்திருக்கிறது பாருங்கள். எவ்வளவு பெரிய சிலை! அங்கேயும் வியப்புக்குறி. நாம் எதிர்பார்த்தபடியே கலை விழா நன்றாக நடந்து முடிந்தது. மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற சந்தர்ப்பத்தில் அங்கே வியப்புக்குறி பயன்படுத்தப்படுகிறது. நாம் எதிர்பார்த்ததை விட கண்காட்சி சிறப்பாக நடந்து முடிந்தது. அதுக்கும் மகிழ்ச்சி, அதற்கும் வியப்புக்குறி பயன்படுத்தப்படுகிறது. அவன் விமான விபத்தில் இறந்து விட்டான். அதிர்ச்சி! அங்கேயும் வியப்புக்குறி பயன்படுகிறது. அவன் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளாகிவிட்டது. அதிர்ச்சியான சம்பவம் ஒன்றை சொல்லும்போது இறுதியில் வியப்புக்குறி போட வேணும். பல்லாயிரக்கணக்கான மக்களை ஆழி பேரலை விழுங்கிவிட்டது. இரக்கம்: ஆயிரக்கணக்கான வீடுகள் சூறாவளியால் தரைமட்டமாயின. இரக்கம்: இதற்கு பின்னாலேயும் என்ன இருக்குது? வியப்புக்குறி இருக்குது. பொருளாதார தேக்கம் காரணமாக அவனது வேலை போய்விடுமோ? ஆச்சரியம்: அதற்கு பின்னாலேயும் என்ன வருகிறது பிள்ளைகளே? வியப்புக்குறி வருகிறது. அடுத்தது பாருங்க, உற்பத்தி பொருட்கள் இன்மையால் தொழிற்சாலை மூடப்பட்டு விடுமோ? அச்சம்: இந்த அச்சத்துக்கு பிறகும் என்ன வருகிறது? வியப்புக்குறி வருகிறது. சரிதானே பிள்ளைகளே? ஒருவர் கூறிய சொற்களை அல்லது கூற்றுக்களை அவர் கூறியவாறே எடுத்து ஆளுகிற போது, அதாவது எடுத்து சொல்லும் போது, இரட்டை மேற்கோற்குறி இடப்பட வேண்டும். விளங்குதா பிள்ளைகளே? ஒருவர் சொன்ன கருத்தை நாங்கள் எழுதுகிற பொழுது அதற்கு மேலே மேற்கோற்குறி வந்து போட வேணும். இப்போ பாருங்கள், ஔவையார் சொன்ன ஒரு கருத்து, அறம் செய்ய விரும்பு. அதற்கு நாங்கள் என்ன பதிவிட்டிருக்கிறோம்? மேலே மேற்கோற்குறி பதிவிட்டிருக்கிறோம். அடுத்தது பாருங்கள், சங்கர் தனது தாயை பார்த்து நாளைக்கு பாடசாலைக்கு வருவீங்கள் தானே என்று கேட்டாள். இதற்கு மேலே என்ன போட்டிருக்கு? நாளைக்கு பாடசாலைக்கு வருவீர்கள் தானே. அப்படி சங்கர் கேட்கும் பொழுது சங்கர் கேட்ட இடத்துக்கு என்ன போட்டிருக்குது? மேற்கோற்குறி போட்டிருக்குது. சரிதானே பிள்ளைகளே? இன்னும் ஒன்றை பார்ப்போம். உதாரணத்தை, புயற்காற்று ஊ ஊ என இறைந்தது. அதற்கு மேலேயும் என்ன போட்டிருக்குது? மேற்கோற்குறி போட்டிருக்குது. வடிவாக ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது வந்து அடைப்புக்குறி. அடைப்புக்குறிகள் வந்து எழுத்து பகுதியின் இடையே மேற்கோள் அல்லது விளக்கம் ஒன்றினை உண்டாக்குவதற்காக பயன்படுத்தப்படுகிறது.
இப்போ கீழே இருக்கிற அந்த உதாரணத்தை பார்த்தமெண்டா உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். முக்கனிகள் எங்கள் ஊரிலே நிறைய உள்ளது. அப்போ முக்கனிகள் விளங்காதவர்களுக்கு என்ன செய்யும்? அது விளங்காது. அப்போ இதில் பாருங்கள், முக்கனிகள் அடைப்புக்குறிக்குள்ள வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் என்பன, இதன் அடைப்புக்குறிக்குள்ள போட்டுட்டு எங்கள் ஊரிலே நிறைய உள்ளன. விளங்குது தானே பிள்ளைகளே? இப்படி விளக்கத்தினை உண்டு பண்ணுவதற்காக இந்த அடைப்புக்குறி வந்து பயன்படுகிறது. சரிதானே பிள்ளைகளே? இடையீட்டு கோடு, இது மேலதிகமான விளக்கம் பிள்ளைகளே, ஞாபகத்தில் வைச்சு கொள்ளுங்க. இடச்சுருக்கம் கருதி ஒரு வரிக்குள் சொல் அமையாத சூழலில் இந்த இடையீட்டு கோடு பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து சொல்லை பிரித்து எழுத பயன்படுத்தப்படுகிறது. இப்போ கீழே இருக்கிற உதாரணத்தை பாருங்கள். அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், இடையீட்டு கோடு போட்டுட்டு எல்லா வகுப்பினரும் வந்திருந்தனர். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஒரு வரிக்குள்ள இந்த சொல் அமையாத சந்தர்ப்பத்தில் இவ்வாறான இடையீட்டு கோடு பயன்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு நான் இன்று விளங்கப்படுத்தின இந்த நிறுத்தற் குறியீடுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன், விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கான கேள்வி. இதில் பிள்ளைகளை பாருங்கள், உங்களுக்கான இரண்டு வினாக்கள் தரப்பட்டிருக்கிறது. வினா இலக்கம் ஒன்று, உங்கள் பெயர் என்ன? வினா இலக்கம் இரண்டு, ஐயோ அவன் பாவம். இந்த இரண்டு வினாக்களுக்கும் உரிய பொருத்தமான நிறுத்தற் குறியீடுகளை நீங்கள் இந்த இரண்டு வசனங்களையும் எழுதிட்டு அந்த உரிய இடத்துல நிறுத்தற் குறியீடுகளை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸுக்களை பதிவிடுங்க. இன்றைக்குத்தான் நீங்கள் புதிதாக ட்ரூ டிவி தமிழை பார்க்குற மாணவர்களாக இருந்தால் மறக்காமல் ட்ரூ டிவி தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான், என் செல்வங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான், என்றும் உங்களின் ஆசான் மதிராஜ். வணக்கம் செல்லுங்களே.